வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது, நீங்கள் வாங்கின கடனை இதை பண்ணிங்கன்னா கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் வந்துட்டு தலைப்பு. ஸோ வீடியோ தம்ப்ளைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கேன். முக்கியமான, நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, லோன் எடுக்க போகிறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதனுடைய லிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். சரி, ஓகே. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு வராதிங்க அப்படின்றது தான். ஏன்னா அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனால தான் அதை வச்சு தான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோன் எடுக்கிறதுக்காக ஒரு வீடியோ நம்ம வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அப்ளிகேஷனை நம்ம போய்ட்டு லோன் எடுக்க முடியும். இதனுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா 653. பட் இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக, லைஃப்பில் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சுன்னா அதில் வந்துட்டு நம்ம வெளியில் வரதுக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். பட் அதில் வெறும் 92 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் 399 ரூபா. இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஏதாவது விபத்துனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து உங்களால் வந்துட்டு மீண்டு வர்றதுக்காக நிறையா கடன்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஆஃபீஸ் செலவுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 10 லட்ச ரூபா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. விபத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஒன்லி நம்ம இறந்துட்டால் மட்டும் அந்த பணம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வேலைக்கு போக முடியல, இல்லை வந்துட்டு ஏதாவது சம்திங் இஷ்யூ, அதாவது இதில் ஒரு 4 கேட்டகரி சொல்லியிருப்பேன். அந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா வந்துச்சுனா, ஒரு வேளை காது கேட்காமல் போகிறது, இல்லை கண்ணு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இதை வந்து அபசகுனமாகலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு இயற்கையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் தான் சொல்லியிருக்கேன், எந்த தேர்ட் பார்ட்டியும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் இருக்குது. வெறும் 399 ரூபா. நீங்கள் இப்போ ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அதனுடைய விலையே பார்த்தீங்கன்னா 400 ரூபா 450 ரூபா வந்துட்டு வரும். அது ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விலையில் ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம இதை வந்துட்டு பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு நமக்காக செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. மறக்காமல் இதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேனான அதனுடைய தகவல்கள் எல்லாமே. ஓகேங்க, அதாவது நம்ம கமெண்டில் தான் இந்த விஷயத்தை நான் வந்துட்டு பார்த்தேன். என்ன வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சின்னதாக இதை ஃபைல் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணவே தேவையில்லை, உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள், அது பண்ணாலே வந்துட்டு போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவரை மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா ஹைலைட் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு அவரோட பேர் அந்த ஐடியோட டீட்டெயில் எதுவுமே நான் சொல்லல. நான் ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் லோன் எடுங்க, கட்ட முடியலையா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களால ஒன்றுமே வந்துட்டு பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருந்தார். அதாவது பணம் வாங்கிட்டு கட்டலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க, யாரும் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி போட்டிருந்தார். இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிறைய பேர், என்ன பிரதர் இது ஓகேவா, இது பண்ணலாமா, ஸோ என்னால் வந்துட்டு இப்போ கட்ட முடியல, இதை நான் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிறையா நண்பர்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான மெயின் ரீசனு. ஏன்னா இது மக்களுக்கு தெரியணும், ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஓகேங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம், லோன் எடுத்துகிட்டு நம்ம அதை திரும்ப பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ லீகல் இஷ்யூ ஆகும். லீகல் இஷ்யூ எதனால் வருது? நம்ம வாங்கின பணத்தை கட்டலை, அதனால் வந்துட்டு இது லீகல் இஷ்யூ அப்படின்றது வந்துட்டு வருதுங்க. ஸோ இது வந்துட்டு லீகல் இஷ்யூனாலே பேங்க்கிலேருந்து கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட் மூலிமா வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு யாரும் டேரெக்டாக கால் பண்ணியோ, இல்லை டேரெக்டாக வந்து அட்வொகேட் இந்த மாதிரி யாராவது கால் பண்ணியோ உங்களை வந்து என்ன பணம் கட்டலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, த்ரெட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் லீகல். அப்போ நமக்கு ஒரு கடன் கொடுத்துட்டு அவன் லீகலாக போகிறான்னா அப்போ எப்படி வந்துட்டு நம்ம இதை கட்டாமல் இருக்க முடியும்? ஸோ நம்ம ஒரு நீதி என்னன்னா, ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறோம் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வாங்குறோம். இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் இவங்கெலாம் தள்ளி விட்ருங்க, அதெல்லாம் கிடையாது. நான் ரிஜிஸ்டர்டை மட்டும் தான் சொல்கிறேன். நம்மளோட நியாயமாக ஒருத்தர்கிட்ட கைமை தான் பணம் வாங்குகிறோம்ப்பா. ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து கொடுக்கறதுக்காக தான் வாங்குகிறோம். நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டு தப்பாக ஆகிடுச்சி, கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் அவர் சொன்னதை முழுக்க முழுக்க ஃபேக்கு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்தது காசுக்கு வந்துட்டு கொடுத்தவங்க யார் அப்புறம்?
அந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். இப்போ நீங்களே கூட ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு அவர் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டாருனா, ஸோ அது வேறு. ஸோ பணமாக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா அவங்கள வந்துட்டு ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்துட்டு பணம் அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் லீகல் பாஸ் ஆகும், அவங்க பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி தப்பாக கைட் பண்ணுறவங்கள நம்பி தயவு செஞ்சு எந்த முடிவும் வந்துட்டு எடுக்காதீங்க. ஸோ அவங்க மேலே ஏதாவது அசையும் சொத்து அசையா சொத்து ஏதாவது இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. இது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக த்ரெட் பண்ணுற பயம்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லவும் கிடையாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும் லீகல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் நான். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லீகல் இஷ்யூ இந்த மாதிரிலாம் வரும். உங்கள் சிபில் இம்பாக்ட்லேருந்து நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இது எல்லாமே குயிக்காக இல்லை வந்து லேட் ஆகிறதா அப்படின்றது வந்துட்டு மாறுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நடக்கும் உங்களுக்கு நீங்கள் லோன் கட்டாமல் விட்டிங்கன்னா. சரி ஓகே, கட்ட முடியாமல் சூழ்நிலை கட்ட முடியலப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ உடனடியாக உங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி நீங்கள் டைம் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அவர் சொல்லதை ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டா போதும் நம்மளை வந்துட்டு யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்ம வந்துட்டு எப்போ பணம் இருக்கோ அப்போ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு முழுக்க முழுக்க போய் ஒருவேளை அவர் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டு ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 எடுத்திருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு அவர் பெருசாக கன்சிடர் கண்டுக்காமல் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. அவர் அதுக்காக போயிட்டு இந்த லீகல் நோட்டீஸ் இதெல்லாம் வந்துட்டு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அப்போ உடனடியாக அவங்களோட அஃபிஷியலுக்கு தகவல் சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, 50,000 மேலே இருக்குது இல்லை 30,000 மேலே இருக்குது, லாக்ஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னா ஒரு லீகல் அட்வைசர் மூலயமா, அதாவது ஒரு வழக்கறிஞர் மூலயமா, நல்ல ஒரு வழக்கறிஞராக பார்த்துட்டு ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுறது பெட்ரு. இந்த மாதிரி பேசி என்னால் பணம் கட்ட முடியல எனக்கு வந்துட்டு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்காகவோ டைம் வாங்கி கொடுப்பாங்க. இது நார்மலாக உங்களோட வந்துட்டு வருமானத்தை நீங்கள் சரி செஞ்சுக்கக்கூடிய விஷயத்துக்காக இவங்க வந்துட்டு டைம் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க இன்னும் வந்துட்டு ஒரு படி மேலே போய்ட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு விபத்து ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு சம்திங் இஷ்யூ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத டைம் வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்மளால் வந்துட்டு டைம் மட்டும்தான் வாங்க முடியுமோ தவிர பணத்தை வந்து கட்ட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. என் இஷ்டத்துக்கு எப்போ பணம் வருதோ அப்போ தான் நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி, அது வந்துட்டு ஓகே தான், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு வருமானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நம்மளோட செலவெல்லாம் போக நம்ம கையில் வந்து ஒரு 10,000-20,000 நிற்கிற மாதிரியும் இல்லை ஒரு நல்ல ஒரு தொகை அந்த லோன் அமௌண்ட் கட்டுற அளவுக்கு வந்துட்டு தொகை நம்ம கையில் நிற்கிற மாதிரியும் அந்த மாதிரி சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்ட முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது நாளைக்கு உங்களுக்கு தான் தலைவலியாக வந்துட்டு முடியும். அதனால் இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறவங்களாம் நம்பாதீங்க. லோன் எடுத்து கட்ட முடியலைன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரிஜிஸ்டர்டு அப்படின்றதுனால உங்களை என்றைக்குமே வந்து அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களை ஃப்ரீயாக விட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு பார்க்க வருவாங்க, சார் காசு கொடுங்க சார் என்ன சார் வச்சு வாங்கின காசு அப்படின்னு. திரும்ப 3-4 மாதம் கழிச்சு வரக்குள்ள உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வட்டி பெனால்ட்டி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிபிலும் வந்துட்டு பாதிப்படைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பிரச்சனை. நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா லீகலாக போகிறது இஸ் பெட்டர். ஸோ லீகல்னாலும் எல்லாம் பயப்படுறாங்க, லீகல்னால் நமக்கு ஃபேவராக தான் வரும். உங்களை உடனே உட்கார வச்சு நீ கட்டி தான் ஆகணும்ப்பா, உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலும் நீ எப்படியாவது வந்துட்டு உன் தலையடமான வச்சாது கட்டு அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் உண்மையாலுமே ஏன் இவரால் கட்ட முடியல, என்ன ரீசன், இவர் ஏன் வேலை போச்சு அப்படின்ற இதெல்லாம் ரீசன்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறவங்களாம் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி நம்பி ஏமாந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூவை இனிஷியேட் பண்ணிவிட்டு ஸோ பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இதில் பெருசாக அவேர்னஸ் இல்லாமல் எப்பா எல்லாம் நான் பார்த்துப்பாம்பா எல்லாம் பேசியாச்சு அதெல்லாம் நான் எப்போ பைசா இருந்தோம் அப்போ தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் வந்து கமெண்டே பண்ணுறாங்க, என்கிட்ட வாய்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மூலமா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே உண்மை அப்படின்றது ஒரு சில இடங்களில் கசக்க தான் செய்யும். ஸோ நான் கூட வைக்கலாம் கட்டாதீங்கன்னு வந்துட்டு மேம்போக்காக இதை சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் வச்சுட்டு போயிடலாண்ணா. ஸோ இதை வச்சுட்டாலே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, பணம் வாங்கினது கட்ட தேவையில்லையா, சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்ப்பாங்க. அதை வச்சுட்டு உள்ளேயும் நான் அப்படியே வந்துட்டு புரிஞ்சு புரியாத மாதிரி பேசிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் வீடியோ இவ்வளோ லென்த்து நான் கொண்டு வந்தது. காரணமே
எல்லாருக்கும் புரியணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வீடி தமிழோட வந்துட்டு மோட்டிவே அது தான். ஸோ இந்த லோனை பற்றின அவேர்னஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே போகணும் அப்படின்றது தான். ஓகே நண்பர்களே, ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், லோன் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணுறேன். இல்லை வந்துட்டு ஃபுல் வீடியோ பண்ணால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபுல் வீடியோ கூட நான் மேக் பண்ணி பண்ணுறேன். பாய்.